கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவம் சிகரந்துடும். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது நாளைக்கு நடக்க வேண்டிய ஒரு செயல் அல்ல, இன்றைக்கு நிகழ வேண்டிய ஒரு செயல். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது எதிர்காலத்திலே இருப்பதல்ல, அது நிகழ்காலத்தில் இருப்பவைகள். என்றால் நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கிறவளோ அன்று தான் நமக்கு நிகழ்காலம். எல்லாம் எதிர்காலம், எதிர்காலம் என்றால் எதிர்காலம் போய்கொண்டே இருக்கும். நாம் எதிர்பார்க்கிற சூழல்கள் இன்று மாறாமல் இன்னொரு நாள் மாறலாம். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் இன்று வராமல் இன்னொரு நாள் வரலாம். நாம் ஆசைப்படுகிற வெற்றிகள் இன்றைக்கு வராமல் இன்னொரு நாள் வரலாம். நாம் எதிர்பார்க்கிற சில மாற்றங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நிகழாமல் ஒரு காலத்துக்கு பிறகு நிகழலாம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இன்றைக்கே, டுடே இட் செல்ஃப். ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிற கடைசி வாக்கியம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது என்றால் என்னவென்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து செயல்படுவது. நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிகழ்வதற்கு இன்னும் சில காலமாகலாம். நாம் விரும்புகிற மாற்றங்களுக்கு இன்னும் சில காலமாகலாம். சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இன்றைக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கி தான் வேணும். அது எப்படி? தேவன் நம்முடைய இருதயத்திற்குள் கிரியை செய்வதனுடைய விளைவான தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்குள் வருகிற பொழுது எல்லா சூழலுக்கு நடுவிலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு அமைதி வரும். நம்முடைய இருதயத்தில் வந்து சூழலை கடந்த ஒரு சந்தோஷம் வரும். நம்முடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வரும். வாழ்க்கையிலே எந்த சூழல் இருந்தாலும் நாம் ஒரு அர்த்தம் மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்ற நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையை, இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதனை அவர் இன்னொரு காலத்துக்கு சொல்வதில்லை. எதிர்காலத்தில் ஒரு காலம் இருப்பா, அன்னைக்கு நீ சமாதானமாக இருப்பாய். உனக்கென்று ஒரு காலம் வரும், அன்றைக்கு நீ சந்தோஷமாக இருப்பாய். உனக்கென்று ஒரு காலம் வரும், அப்பொழுது நீ உயர்ந்திருப்பாய். இல்லை, கண்கள் காணும்படியான நல்ல சூழல்கள் வருவதற்கு இன்னும் காலம் போகலாம். ஒருவேளை ஒரு சாதாரண வீட்டிலிருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு வருவதற்கு இன்னும் காலமாகலாம். இல்லையென்றால் ஒரு வியாதி முற்றிலுமாக சுகமடைவதற்கு இன்னொரு காலமாகலாம். இல்லையென்றால் ஒரு தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு இன்னொரு காலமாகலாம். ஆனால் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வை அடைய வேண்டும். அது எப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு இருப்பது, ஆண்டவர் நமக்குள் செயல்படுவது, இதுதான் ஆசீர்வாதம். எனவே கிறிஸ்துவோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். அந்த கிறிஸ்து நம்மோடு இருந்தால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே, இந்த பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலேயே, இந்த தொழில் முன்னேற்றமற்ற நிலைமையின் மத்தியிலே, இந்த எல்லா விதமான வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், நாம் வாழ முடியும், நம்முடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தம் உண்டு, நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம் என்கிற ஒரு நிலைமை. எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என்றைக்கே ஒரு நாளை பாருங்கள். ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதும் நமக்கு அமைகிற சூழல்களின் தோற்றத்திலேயே பார்க்கக்கூடாது. சிலவேல அந்த தோற்றங்களெல்லாம் நான் விரும்புகிறபடி வந்தாலும் கூட, வீடு வந்து விடலாம், வாகனம் வந்து விடலாம், வசதி வந்து விடலாம், நல்ல நிலைமைகள் வந்து விடலாம், ஆனாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறோம் என்பது வேறு. ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பது இன் கிறைஸ்ட். எபேசியர் 1வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களை நாம் ஆல்ரெடி வி ஹவ் பின் பிளஸ்டு, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நம்ம கிளைம் பண்ணணும். எனவே இன்று ஆண்டவரோடு இணைந்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவரை, இன்றைக்கு நான் சமாதானமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிற, நிறைவோடு இருக்கிற, திருப்தியாக இருக்கிற, இதற்கெல்லாம் இன்னொரு காலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கு, இன்றைக்கே நான் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும், இன்றைக்கே உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், இன்றைக்கே உமக்கு உண்பாக நான் நிறைவேற வேண்டும், இன்றைக்கே உமக்கு உண்பாக திருப்தி அடைய வேண்டும். இந்த ஆத்மாவுக்குள் ஆண்டவர் கிரியை செய்கிற பொழுது அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கதை நீங்களே உணர்வீர்கள், உணர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திருப்பீர்கள். அந்த விதமான கிரியை செய்ய ஆண்டவரை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.